நான் வந்து 8:30 வந்துட்டேன், ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தேன். இல்லை நான் சொல்லும்ல, உங்க பஞ்சுவாலிட்டியில நான் சொல்லணும். கீர்த்திமா கூட திறக்கல, நான் வந்து திறந்தேன். கீர்த்திமா தான் இன்னைக்கு என்னோட ஆஃபீஸ் தான். நாங்க திறந்து நாங்க வந்து ஜாலியா உட்காந்துருந்தோம். செதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். நாங்க 2 மணிக்கு எழுந்திரிச்சோம், நீங்களாம் 3 மணிக்கு இல்ல, 1 மணிக்கு எழுந்திரிச்சு வந்திருக்கணும். சரி ஓகே, அதிர்ஷ்டம் இல்ல பதட்டத்துல வந்து சொல்லுங்க. சரி பதட்டத்துல 1 மணி முடிஞ்சு தூங்கல, அதுக்கப்புறம் தூங்கிட்டாங்க. சரி இப்ப என்ன ஸ்பெஷல் அப்படின்றத சொல்லிருப்பேன். தீபாவளிக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இன்னைக்கு தீபாவளியோட இது இல்ல. ஆக்சுவலா வந்து கொரியர் இன்சார்ஜ் எல்லாம் ஏத்துக்காதீங்க, ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டே வந்துருச்சு, இன்னைக்கு ஈவினிங் குள்ள போடணும் மேக்சிமம். சப்போஸ் தீபாவளிக்கு உள்ள வந்துருச்சுன்னா லக்கு, தீபாவளிக்கு அப்புறம் வந்துச்சுன்னா ரொம்ப லக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா, நேத்து நைட் வரல, என்ன புக்கிங் போச்சோ அது வரல, போட்டீங்க போட்டாச்சு அது வரல. யூ ராக் கீர்த்தி, தேங்க்யூ மலர்மா, லவ் யூ மலர்மா. சோபனா ஹாய் தங்கமே, நேத்து பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு? ஒரு ட்ரீட் கூட இல்லை, இதை கொண்டு வஸ்தான் ஸ்பேஸு மாட்லாடு. இன்னைக்கு வந்து மேக்கப் கிட்டு ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுளில் எங்களுக்கு ஒரு சிம்பிளான மேக்கப்பை கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணாங்க. காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டுலாம் விஷ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி நன்றி. இந்த வாட்டி அது நம்ம கண்டெய்னர் அதனால இந்த கண்டெய்னர்லாம் மாற்றிட்டோம். எல்லாருக்கும் கண்டெய்னர் மட்டும் பரவாயில்ல, கண்டெய்னர் மாற்றினாலும் அழகாக இருக்குடா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைமர். ஓகே ப்ரைமரு ஃபவுண்டேஷன் மேம், இந்த ஃபவுண்டேஷனு நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு ஃபவுண்டேஷன் மேம். இது ரியலி ஹாப்பி, எப்படி நான் எதுவுமே பண்ணல. இங்கே பார்த்தீங்களா டிஃப்ரென்ஸாக டக்குன்னு அவ்வளோ ஒரு ஷைனிங்காக அப்படி பிளெண்டாக இருந்த, நல்லா பிளெண்டாகும். க்ரீம் பேஸில் தான் இப்படி இருக்கு, பா அப்படி இருக்கு, உள்ளம் கொள்ளை போகுதே அப்படின்னு இருக்கு. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி தங்கம், தேங்க்யூ ஷமா. ப்ரைமர் போட்டதுக்கு அப்புறம் ஃபவுண்டேஷன் போடுறோம், ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு அப்புறம் காம்பாக்ட் போடுறீங்க. காம்பாக்ட்ன்றது ஆஸ் அ பவுடர், நீங்க பவுடர் டெய்லி போடுறீங்களா, அதுக்கு பதில் இந்த காம்பாக்ட் டெய்லி பவுடர் போடுறதுக்கு பதில் இது போடுங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி காஜல் ரொம்ப ஜில்லியா இருப்பா, ஜில்லி ஜில்லியா ஏதாவது பிரிக்கிற மாதிரி இருக்கா சார். காஜல் வந்து ஸ்மஜ் ஆகும் தான், ஒரிஜினல் காஜல் ஸ்மஜ் ஆனாதான் அது ஒரிஜினாலிட்டி, ஸ்மஜ் ஆகணும். ஆனா காஜல் ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காஜல் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா அந்த விளக்கெண்ணெயில செய்யறதுனால கண்ணுக்கு ரொம்ப குளுமை, கண்ணுல இருக்கக்கூடிய டஸ்ட் குளுமைனால நல்லது, அது மெயினா சொல்லிடுறேன். அதே மாதிரி மேம் ஐலைனர் ஒரு ஒரு ட்ராப் அண்ட் கம்மிங்ல, இது வந்து நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுத்தாங்க மேம், ஐலைனர் செம்மையா இருக்கு அப்படின்ட்டு. ஏடி படிக்கிறது கூட கம்மியா தான் இருக்கும், மேல இருந்து கீழே முடியில் இருக்கு, ஜில்லுன்னு இருக்கு. அது என்னன்னா நீங்க மட்டும் எனக்கு வர ஐலைனர்லாம் ஜில்லுடே இல்லை, இதுல மட்டும் இவ்வளவு ஜில்லுட்டு இருக்குன்னு தெரியல, பேசும். ஸோ இன்னைக்கு வந்து இந்த மேக்கப்புக்கு வந்து உங்களுக்கு என்ன மேம் இன்னைக்கு ஆஃபர் கொடுக்க போறேன்னா, ஷிப்பிங் ஃப்ரீயா கொடுக்க போறேன். இந்த மேக்கப் யார் தமிழ்நாடு பண்றீங்க? ஆமா தமிழ்நாடு ஃபுல்லாவே. இப்போ அதர் ஸ்டேட் எல்லாம் 50% ஷிப்பிங், 50% ஷிப்பிங். இந்த லிப்ஸ்டிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு, இது இதுல வந்து மெயினா சொல்ல மறந்துட்டேன், ஐயோ இது வேற லிப் கேர் மாதிரியே வருது. சாரா ஆல் ப்ராடக்ட்ஸ் ஆர் வேற லெவல், தேங்க்ஸ் டு சாரா. நீங்க வாங்கிட்டு இது வந்து ஆமா சின்னது 7 days கிரீம் வந்து உங்களுக்கு இந்த இது வாங்கும் போது ஆமா அது 3 grams வெயிட் போட்டு அதோட போட்டோவை எடுத்து அப்படியே வச்சுட்டுரும். நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னா, இது ஒயிட்டனிங் கிரீம், இது நைட் அப்ளிகேஷன் கொடுத்து மார்னிங் வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபேஸ் வந்து வித்இன் 3 days குள்ள நல்ல பிரைட் க்ளோ ஷைனிங்கா இருக்கும்.
இதுதான் இதுல வந்து உங்களுக்கு நல்ல பிரைட் கிடைக்கும். இதை இதை யூஸ் பண்ணிட்டு இந்த மேக்கப் கிட்டு யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு நல்ல மேக்கப் வந்து ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். அதோட இது வந்து இது உண்டு சரியா. பிக்மெண்டேஷனுக்கு நீங்க சேலஞ்ச் கிரீம் போட்டாலே பிக்மெண்டேஷன், மங்குக்கு நீங்க சேலஞ்ச் கிரீம் 30 days சேலஞ்ச் கிரீம் போட்டாலே சரியா போயிடும். கருவளையம் மங்கு அப்படியே சுருக்கம் எல்லாத்துக்குமே அது கிளியர் அப் பண்ணுது. ஸோ இன்னைக்கு இந்த மேக்கப் கிட்டு உங்களுக்கு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல தான் நான் கொடுக்க போறேன். இந்த 7 days கிரீமும் உங்களுக்கு ஃப்ரீயா வரும், ஷிப்பிங் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ வரும், பிளஸ் வந்து அதர் இதுக்கு வந்து உங்களுக்கு 50% நான் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு ப்ராடக்ட் லான்ச்ன்றது நான் எதுவும் தீபாவளின்றதுனால நான் எதுவும் கொடுக்கல. இதுவே பெரிய லான்ச், இதையே நீங்க 2 மணி நேரம் பேசுவீங்க இல்ல மேம். அதாவது ப்ராடக்ட வந்து நிறைய பேர் வந்து நீங்க சொல்றது நான் கரெக்டா இருக்குது மேம் அப்படின்னு அந்த ஒரு இதை வச்சே எனக்கிட்ட வந்து ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னும் போது அதோட இது கொடுக்கணும் கொடுக்கணும் தான். ஆனா நான் பாவணுமா கருப்பா இருக்கேன், எங்க கருப்பா இருந்தா அழகுடி தம்ப நீயே கருப்பு தாண்டி தம்ப அழக எனக்கு கருப்பு தான் பிடிக்கும். ஸோ இது வந்து SPF 50 SPF 80. ஸோ உங்களுக்கு நல்லா மார்க்கெட்டிங் 2-wheeler யூஸ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப ஸ்கின் டேன் ஆகுது அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க, ரொம்ப நேரம் நான் ட்ராவல் பண்ணுவேன், நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து வெளியே அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு வரேன் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் SPF 80. ஸோ இங்கே உள்ள இன்னரில் வந்து எனக்கு வந்து கையெல்லாம் டேன் ஆகுது, பாடி ஃபுல்லாகவே டேன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா SPF 50 இது ரெண்டுமே இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாடி 50 தான் இப்போ மெயினாக 60 80 80 80 தான் யூவி ப்ரொடெக்ஷன் ஹையஸ்ட், இதுவே 80 தான். அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, கிடைக்கும் போது எடுத்துருங்க ப்ளீஸ். நீங்கள் யூவி ப்ரொடெக்ஷன் இல்லாமல் வெளியே போகாதீங்க, ஏன்னா சன்னோட ரேஸ் படும் போது இப்போ நம்ம ஸ்கின் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணும்போதோ நம்ம வெளியில் வேலைகள் செய்யும் போதோ எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கின் அந்தளவுக்கு நமக்கு நம்ம ஃபுட்டோ நம்மளோட இன்டேக் ஃபுட்டு நம்மளோட பர்த் வைஸில் இருந்த ஒரு விஷயம் தானே. இனிமேல் வர ஜென்ரேஷன் வெறும் ஏசிக்குள்ளே தான் இருக்காங்க, ஏசிக்குள்ளேயே தான் வேலை செய்கிறாங்க, வெளியில் வரும்போது அப்படியே டேன் ஆகுதுதான். காலம்பரை எழுந்திரிச்சு நீங்கள் அந்த சன்லைட்டை டெய்லி வாங்கியிருந்தீங்கன்னா டேன் ஆகாது. ஆமாம், அது உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து என்னவாகுதுன்னா நம்மளோட ஸ்வெட்டிங் சால்ட் வாட்டரே உங்களுக்கு வந்து ஸ்கின்ன வந்து பிளாக் பண்ணிடுவாங்க, பிளாக் பண்ணிடும். அதனால அந்த மாதிரி இதுல இருந்து மெயின்டைன் பண்றதுக்கான ப்ராடக்ட் தான் இந்த SPF 50 அண்ட் SPF 80. இது என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாடி லோஷன், அதாவது கை வந்து எனக்கு டேன் ஆயிடுச்சு, ஃபிங்கர்ஸ் எல்லாம் வந்து பிளாக்காக இருக்கு, நெக்கு எனக்கு பிளாக்காக இருக்கு, கால் எனக்கு பிளாக்காக இருக்கு அப்படின்னீங்கன்னா நம்மளோட சாரா காஸ்மெட்டிக்ஸ்ல 30 days சேலஞ்சிங்ல ஹேருக்கு ஸ்கேல்புக்கு ஃபேஸுக்கு நெக்குக்கு கைக்கு காலுக்கு இதுக்கு வந்து தனித்தனியாக ப்ராடக்ட் இருக்கு. வித்தின் 4 days இருந்து உங்களுக்கு அதோட ரிசல்ட் வந்து வரும் நல்ல. அதாவது இதுக்கு வந்து ஒரு சிலர் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா மேம் ப்ராடக்ட்டை மட்டும் கொடுங்க மேம் சொல்லிட்டு சொல்றீங்க, அது வந்து என்னன்னா இப்போ உங்களோட ஸ்கின் வந்து ஆக்டிவேட்டே இல்லாத இருக்கிற இது போது ப்ராடக்டை நீங்க போட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணாது. அப்போ அக்செப்ட் பண்ணோம்னா அப்போ அந்த டீப் போர்ஸை ஓபன் பண்ணணும். டீப் போர்ஸ்ல தான் நம்மளோட டஸ்ட் பொல்யூஷன் இது இதெல்லாம் உங்களுக்குள்ள போய் நிற்கும், அதெல்லாத்தையும் வெளியே எடுக்காத நீங்க அப்படியே கிரீமை போட்டீங்கன்னா ரிசல்ட் இருக்காது. அப்போ அது வந்து 3 days நான் ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு 15 days ஆகும் அதோட ரிசல்ட் கொடுக்கறதுக்கு. அதனால இந்த ஃபேஸ் வாஷ் அதாவது நெக்குக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். நெக்கு கிரீம் போடுறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி அந்த போஸை ஓபன் பண்ணி நெக்கு கிரீம் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு அதோட ரிசல்ட் இன்னும் 100% சீக்கிரமா கிடைக்கும். அதுக்கு தான் இது நீங்க டைரக்டா போடலாமா டைரக்டாவும் போடலாம், உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரமா வேணும்னு சொல்லிட்டு சொல்லும் போது இதோட சேர்த்து இது வந்து ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணி நெக்குக்கும் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு இன்னும் ரிசல்ட் நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ 30 days இது வந்து உங்களுக்கு நான் பாடி லோஷன் சொன்னேன், இது கைக்கும் காலுக்கும் மட்டும்தான் ஓகேவா? ஸோ நெக்கு ஷோல்டருக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 30 days சேலஞ்சிங் க்ரீம் இது வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸில் வந்து எனக்கு டல்லாக இருக்கு, ஃபேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கு, ஆயிலியாக இருக்கு, பேச்சஸ் இருக்கு அப்படின்றீங்க, ப்ளஸ் பிக்மெண்டேஷன் ஆக்னி பிம்பிள் மார்க் மலாஸ்மா எதுவாக இருந்தாலும் தமிழ் சொல்லுங்க மங்கு இதுக்கெல்லாம் ஒரே தீர்வுனா இந்த 30 days சேலஞ்ச் கிரீம் தான். 30 நாள்ல உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க, அதுதான் 30 days சேலஞ்ச் கிரீம். ஹாய்,
ஆல் ப்ராடக்ட்ஸ் வெரி வெரி எக்ஸலன்ட் சொல்லிட்டு கனகா மேம் போட்டிருக்காங்க. குட் மார்னிங். டை இருக்கான்னு கேட்டிருக்கீங்க? இருக்கு 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 சொல்லி சொல்லி அது கஸ்மெட்டிக். இனிமே நாங்க பேசும் போது இந்த வேர்டிங்கும் சொல்லணும், இதுவும் சொல்லணும், இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் சொல்லணும். தமிழ்லயும் சொல்றேன், இங்கிலீஷ்லயும் சொல்றேன். சொல்லுங்க பாப்பா. கண்டுபிடிப்பேன். மங்கு கரு